நம்மை அதிசயங்களாகவும் சந்தோஷத்தோடும் நடத்துகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அற்புதங்களை குறித்து உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று இந்த வாக்கியத்தை உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:9-13 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அற்புதங்கள் என்ற அந்த வார்த்தை கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு மிஸ்டீரியஸாகத்தான் இருக்கிறது. அநேகருக்கு உண்மையாக நடக்கிறதா நடக்கிறது இல்லையா, ஒரு விளம்பரங்கள், பல விளம்பரங்கள் நமக்கு நேர்த்தியாக வருகிறது. பலர் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இதை மறுப்பதா ஏற்பதா உண்மையா பொய்யா என்று நமக்கு எந்த வகையிலையும் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு இப்பொழுது இந்த அற்புதங்களை குறித்து பல இடங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. வீல்சேரில் தள்ளி கொண்டு வருகிறார்கள், குணமாகிவிட்டது, எந்திரிச்சு நடந்து போகிறான் அப்படின்னு செய்திகள் சொல்கிறார்கள். கேன்சர் குணமடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். கட்டி கரைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். பலவிதமான சாட்சிகளோடு ஜனங்கள் முன்னதாக வைக்கும் பொழுது அதை ஊர்ஜிதமாக 100%க்கு 100% உண்மைதானா என்று நம்ப முடியாத அளவிற்கு பல கேள்விகளும் நமக்கு எழும்புகிறது. வேதாமும் அதை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் எதுவும் தேவன் செய்வதல்ல. எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. ஈவன் நம்முடைய வார்த்தைகள், பேசுகிற சின்ன சின்ன வார்த்தைகள் முதற்கொண்டு தேவன் கணக்கில் நம்மை கொண்டு வருவார் என்று வேதாமம் மிக தெளிவாக சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் அர்த்தம் இல்லாமல், காரியம் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக இந்த அற்புதங்கள் நடக்குமா என்று முதலாவது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களை அல்லது எல்லா விஷயங்களையும் தேவன் தான் படைத்தார். பூமியிலே உள்ளவைகள், பூமிக்கு மேலே உள்ளவைகள், வானத்திலே உள்ளவைகள், அத்தனை காரியத்தையும் தேவன் தான் படைத்தார். அது மண் புழுவாக இருக்கட்டும், வண்ணத்து பூச்சியாக இருக்கட்டும், கழுகாக இருக்கட்டும், அல்லது பிகோமெத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காக படைத்தார். காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்முடைய பெட்பக்ஸ், நம்முடைய மூட்டைப்பூச்சி, அது என்னத்துக்கு தேவன் படைத்தார், அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஈக்கள், எறும்புகள், வண்ணத்து பூச்சிகள் வானத்தில் சும்மாதானே பறந்துட்டுருக்கு, அதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா அதுலேயும் காரணம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு லைஃப் சைக்கிளை தேவன் படைத்து தான், ஒரு அர்த்தத்தோடு தான் அதை படைத்திருக்கிறார். அப்போ இந்த அற்புதங்கள் என்று வரும்பொழுது வேதாகமத்தில் நாம் பார்க்கிற முதல் நூற்றாண்டுகளிலே இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களிலே அதற்கு முந்தைய அற்புதங்களை நாம் பெரிய கணக்காக எடுக்க வேண்டாம். காரணம் என்னென்னா அதில் ஒரு பெரிய சர்ச்சை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களை இப்பொழுது ஜனங்கள் அதை மேற்கோள் காட்டி எங்களுடைய சபைகளிலும் எங்களுடைய கூட்டங்களிலும் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்கிறார்களே, இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா, இது வேதாமத்தின்படி உண்மைதானா சரிதானா என்று நாம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அற்புதங்கள் எதற்காக நடக்கிறது, ஏன் நடக்கிறது? மிக தெளிவாக வேதாமம் நமக்கு 2 காரியங்களை சுட்டி காண்பிக்கிறது. முதலாவது காரியம் ஏன் அற்புதங்கள் என்று பார்த்தோம் என்றால் அது சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு, டு ரிவீல் த ட்ரூத். மிராக்கிள்ஸ் அங்கே நடக்கிறது. எதற்காக அற்புதங்கள் நடக்கிறது என்றால் சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு, சத்தியத்தை ரிவீல் பண்ணுவதற்கு அந்த அற்புதங்கள் நடக்கிறதாக நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் வாசித்த வசனம் 1 கொரிந்தியர் 2:9 நான் அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இப்போ கிறிஸ்தவர்கள் பரலோகத்தை வர்ணிப்பதற்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பரலோகத்தை வர்ணிப்பதற்கும் நீங்கள் அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்துக்கள் எப்படி மேலோகத்தை அவர்கள் வர்ணிக்கிறார்கள், சொர்க்கத்தை எப்படி வர்ணிக்கிறார்கள், அங்கே வந்து ரம்பை இருப்பாங்க, ஊர்வசி இருப்பாங்க, அங்கே வந்து எல்லா விதமான மதுபானங்கள் இருக்கும், அங்கே வந்து எல்லா இயற்கை வளங்கள் செழிப்பாக இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு அங்கே இருக்கும். நாம் என்ன சொல்லுவோம், அல்லது பெந்தேகோஸ்தே அமைப்பினர் என்ன சொல்லுவாங்க, பரலோகத்தில் தரையெல்லாம் தங்கமாக இருக்குது, எல்லாம் வைடூரியமாக இருக்குது, அங்கே வந்து எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய இடம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, இரண்டுக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாருமே போய் பார்க்கல. யாராவது பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்களோன்னா யாரும் போகலை. உண்மையை பார்த்து சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இவங்க சொல்லுவது தவறு என்று நாம் சொல்ல முடியுமா, நம்ம கையில் ப்ரூஃப் இல்லை. மற்றவர்கள் சொல்லுவது தவறு என்று சொல்ல முடியுமா, நமக்கு பைபிளில் சில ஆதாரங்கள் கொடுக்கப்படுகிறது. வானத்தில் சிங்கமும் புலியும் நாயும் கரடியும் பூனையும் குதிரையும், போன வருஷம் போன வாரம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன், இயேசு கிறிஸ்து சிங்கத்து மேலே ஏறி இறங்கி வர்றது மாதிரி ஒரு கற்பனையான ஒரு படம்னா, அது வைராக்கியத்தை காட்டுறாராம், பலத்தை காட்டுகிறாராம். சிங்கம் வானத்துக்கு எங்கே போச்சு, குதிரை வானத்துக்கு எங்கே போனது? இப்போ மனிதருடைய கற்பனைகளை அவர்கள் பரலோகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் இந்த கற்பனை படங்கள் வெளியே வருகிறது. ஏன் இதை சொல்கிறேன், இந்த வசனத்தை திரும்ப பாருங்கள், 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்போ பரலோகத்தில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கும், தேவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், நமக்கு என்ன அவர் வைத்திருக்கிறார் என்பதை பரலோகத்தில் உள்ளவர்கள் நமக்கு சொன்னாலே அன்றி பூலோகத்தில் உள்ளவர்கள் மேலே போய் பார்த்து அதை கணிக்க முடியாது. ஏனென்றால் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நமக்கோ, 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இப்போ மனுஷனுக்கு எனக்கு வயிறு வலிக்கிறது அப்படின்னு நம்ம போய் ஒரு நாயை பார்த்து, செல்ல பிராணியை பார்த்து நம்ம சொன்னோம்னா நாய்க்கு புரியுமானா, புரியாது. எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னா, ஏன்னா மனுஷனுக்கு உரியவைகளை மனுஷனிடத்துல சொன்னாலும் அதுக்கு புரியும். இப்போ தேவனுக்கு உரியவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினால் அன்றி உண்மை எது என்று நமக்கு புரியாது. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் உள்ளவைகளிலே எவைகளை மனுஷனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் பிரியப்பட்டாரோ அவைகள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு, அதாவது அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவைகளை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், அவைகள் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அவைகளை புரிந்து கொள்கிறோம். அந்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கணும். பரலோகத்தில் உள்ளவைகள் நமக்கு புரியணும்னா பரலோகத்தில் உள்ளவர் மனுஷனுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அந்த மனுஷன் நமக்கு சொல்லுகிறார், அதாவது பரிசுத்த ஆவி தேவன் மனுஷனுக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துகிறார், அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லது எழுதி வைத்திருக்கிறார்கள், நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். நேரடியாக பரலோகத்தில் வந்து காலையில் தேவன் எனக்கு சொன்னார் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. பரலோகத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு 2 கதவு இருக்குது, 3 கதவு இருக்குது, 2 கதவு உனக்கு அடைச்சி வச்சுட்டேன், 1 கதவு எனக்காக திறந்து வச்சிருக்கிறேன், இன்னைக்கே நீ ரட்சிக்கப்பட்ட அந்த கதவு உனக்கு எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு நம்ப முடியுமான்னா நம்ப முடியாது. ஏனென்றால் அந்த ரூட் அங்கே இல்லை, அந்த கிளாரிட்டி அங்கே கிடையாது. பரலோகத்தில் உள்ளவைகளை வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி அவர்கள் நமக்கு எதை எழுதி வைத்தார்களோ அது நமக்கு நடக்கிறது.
அப்போஸ்தலர்கள் மூலமாகத்தான் நமக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது என்று வேதமும் தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப இன்றைக்கு யாராவது ஒருத்தர் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு தங்களை சொல்லி கொண்டு வந்தார்கள் என்றால் அது வாய்ப்பு இருக்கா என்றால் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் யார்? கண்ணாலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள், அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவரோடு தங்கி இருந்தவர்கள். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு பரலோகத்திற்கு ஏறிப்போன இயேசு கிறிஸ்து ஏறிப்போனது வரைக்கும் உயிரோடு அப்பொழுது இருந்தவர்கள். இந்த கேட்டகரியில வராதவர்கள் அப்போஸ்தலர்களா இருக்க முடியாது. நாம என்னென்ன சாட்சியா இருக்க முடியுமான? சாட்சியா இருக்க முடியாது. அப்போஸ்தலர் என்ன சொன்னாரு? நாங்கள் தொட்டதும் பார்த்ததும் கண்டதும் கேட்டதும் அவர்களுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு நீங்க சாட்சியா இருக்கலாம், உங்களுக்கு நான் சாட்சியா இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் பார்த்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சியா இருக்க முடியுமான? இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சியா இருக்க முடியாது. ஏனென்றால் நம்ம பார்த்ததல்ல. கோர்ட் சீன்ல வந்து கோர்ட்ல உங்களுக்கு விசாரிக்க கூப்பிடுறாங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலைக்கு நீங்க சாட்சி. உங்களை கூண்டில் ஏத்துறாங்க, ஏத்துனதுக்கு அப்புறம் நீதிபதி கேட்குறாரு, நீ அந்த கொலை நடந்தப்போ பாத்தியா அப்படின்னா, இல்லை சார் எழுதியிருந்துச்சு, எழுதியிருந்ததை நான் அதனால வந்து சொல்றேன், அங்கே அவங்க சொல்லிக்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னாரு, அதனால இவர் தான் கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம போய் கூண்டில் போய் நின்று சொன்னோம்னா என்ன நடக்கும்? நமக்கு தண்டனை வரும், நமக்கு குற்றவாளின்னு போட்டு நம்மை வந்து ஜெயிலில் தள்ளி விடுவார். சாட்சின்றது என்ன? கண்ணால் பார்த்துருக்கணும், அதுதான் சாட்சி. அப்போ கிறிஸ்துவுக்கு நான் சாட்சினா, நான் கிறிஸ்துவை கண்ணால் பார்த்துருக்கிறேன்னா கிடையாது. நான் சாட்சியாக நான் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து எழுதி வைத்ததை, அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்ததை நான் அதன்படி வாழ்ந்து நான் சொல்ல முடியுமே ஒழிய, நான் சபைக்கு முன்னதாக வந்து நான் சாட்சி சொல்லுவதல்ல. அது எனக்கு நடந்தவைகள், எனக்கு நடந்தவைகளை நான் சாட்சி சொல்ல முடியுமானா கிடையாது. எனக்கு நடந்தவைகளை நான் சொல்லுவது வாக்கு மூலம், அது டெஸ்டிமனி, அது வாக்கு மூலம். எனக்கு நடந்தவை நான் சொல்றது வாக்கு மூலம், அது சாட்சி இல்லை. எனக்கு நடந்ததை மற்றவர்கள் சொன்னால் அது சாட்சி. அந்த ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ தேவன் மனுஷனுக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க அவர்கள் அதை நமக்கு வெளிப்படுத்தினார்கள். அப்போ அது அற்புதமான ஒரு காரியம். பரலோகத்தில் உள்ளவர்களை நமக்கு வெளிப்படுத்துவது அற்புதமான ஒரு காரியம். எதை வெளிப்படுத்தினார்கள்? தேவனை வெளிப்படுத்தினார்கள், நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தினார்கள், அங்கு நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வெளிப்படுத்தினார்கள், பரலோகம் என்று ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார்கள். அற்புதங்கள் என்பது முதலாவது சத்தியத்தை வெளிப்படுத்துவது. இரண்டாவது என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கணும். இரண்டாவது சத்தியத்தை ஊர்ஜிதப்படுத்துவது, சத்தியத்தை ஊர்ஜிதப்படுத்துவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எளிமையாக சொல்லப்போனா, என்னை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியன் அப்படின்னு தெரியும். அத்தனை பேரும் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பார்த்த உடனே தமிழர்கள், இவங்க வந்து கர்நாடகக்காரங்க, இவங்க கேரளாக்காரங்க, இவங்க வந்து டெல்லிக்காரங்க, ஆனால் இந்தியன் அப்படின்னு நமக்கு ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் பொழுது தெரியும். ஆனால் நான் இந்தியன் தான், ஆனால் பட் நான் யூகே சிட்டிசன் அப்படின்னு நான் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி நம்புவீங்க? இவர் எப்படி யூகே சிட்டிசன், இவர் பார்த்தா தமிழர் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் இவர் எப்படி வந்து யூகே சிட்டிசன், வெள்ளக்காரர்னு எப்படி சொல்கிறாரு, ஆங்கிலேயர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் யூகேயினுடைய பாஸ்போர்ட்டை வைத்திருந்தால், யூகேயினுடைய ஐடி கார்டை வைத்திருந்தால், இங்கிலாந்தினுடைய விசா அல்ல சிட்டிசன்ஷிப்பாக அதற்கான ஒரு ஐடியை பாஸ்போர்ட்டை வைத்திருந்து உங்கள்கிட்ட காட்டினா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இவர் இந்தியன் தான், ஆனால் இவர் யூகே சிட்டிசன். இப்போ நம்புவதற்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. ஒரு அடையாளம் தேவைப்படவில்லை என்றால் நம்புவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஒரு வெள்ளக்காரரே ஒருத்தராக வந்து அவர் யூகேன்னு சொன்னால் நம்ம நம்பிடுவோம். ஆனால் ஒரு தமிழனாக இருக்கிறவன், ஒரு இந்தியனாக இருக்கிறவன் நான் யூகே சிட்டிசன் சொன்ன நம்புவோமான்னு நம்ப மாட்டோம். ஏன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது எப்படி நம்ப முடியும்? இவ்வளோ நாள் ஒருத்தன் வந்தான், தெய்வதாசன் ஒருத்தன் வந்தான், அவன் இப்படி தான் பேசினா அவன் போயிட்டான், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், அவரை பிடிச்சி சிலுவையில் அறிஞ்சாங்க போயிட்டாரு, இப்போ இவனும் அவர் பேரை சொல்லி வந்துகிட்டு இருக்கிறான், இவங்க பிசினஸ் செய்கிறாங்க, காணிக்க வாங்குறாங்க, வசூல் பண்ணுறாங்க, இவங்களை எப்படி நம்புறது? இவங்களும் ஒரு நாள் இருப்பாங்க, இன்னைக்கு கதை பேசுகிறோம் பேசிட்டு போட்டு நாளைக்கு அவன் போயிடுவான். நம்ப வைக்கணும்னு சொன்னால் ஒரு அற்புதம், ஒரு வித்தியாசம் அங்கே செயல்படுத்தப்பட வேண்டும்.
அந்த வித்தியாசம் நடந்ததுன்னா அப்ப சொல்லுவது சரி. இப்ப நான் என்னை யூகே காரன்னு சொல்றதா இருந்தா நான் உங்களுக்கு என்னுடைய யூகே பாஸ்போர்ட்டை காட்டினால் நீங்கள் நான் சொல்லுவதை நம்புவீர்கள், இல்லைன்னா பொய்க்காரன். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இயேசுவை குறித்து பேசின பொழுது அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தினார்கள். இயேசு என்ன செய்தாரோ அதே போல இவர்கள் செய்தார்கள். கர்ச்சீஃபை கொண்டு போய் தூக்கி போடுறாங்க, இவர்கிட்ட இருந்து துணியை வாங்கிட்டு போய் முடியாம உள்ளவங்களுக்கு போடுறாங்க, அவங்க சுகம் அடைந்து விடுகிறார்கள். மரித்தவர்கள் எழுந்து நிற்கிறார்கள், வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்கள். அதை கண்ணாலே பார்த்ததுனால அப்போதான் நம்புனாங்க, அப்போ உண்மை இவங்க தான், இவங்க சொல்றது கரெக்டு தான், இவங்க சொல்றது சரிதான், ஏன்னா இவங்க சொல்றதன்படி அற்புதங்கள் நடக்கிறது, மற்றவர்கள் செய்தால் நடக்க மாட்டேங்குது, ஆனா இவர்கள் செய்தால் நடக்கிறது அப்படின்னா உண்மையானது. 3 நாட்கள் கல்லறையில வைத்த ஒரு பிணம் எழுந்திருந்து வெளியே வருகிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்பினார்கள். உண்மை, லாசரு வெளியே வந்தாரு. பிறவி குருடன், 38 வருஷமா குருடனா இருந்தவன், அவன் குணமடைகிறான். அதை பார்த்தார்கள், நம்பினார்கள். அப்ப என்ன அர்த்தம், இயற்கைக்கு மாறான ஒரு காரியம் நடந்ததுனால நிச்சயமாக இது தேவனுடைய செயல் என்பதை மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் அங்க கேட்கிறாங்க, சொன்னதை கேட்டார்கள், நம்பினார்கள், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. நான் என் கையில் யூகே பாஸ்போர்ட் இல்லாம நான் எவ்வளவு கதை விட்டாலும் நீங்க சுகமா கேட்டுட்டு எப்படி வெளியே போயிருவீங்களோ, ஆனால் உண்மையா இருந்தால் உங்களுக்கெல்லாம் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு யூகே பாஸ்போர்ட் நான் காட்டுனா நீங்க வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க. காரணம் என்ன, உண்மை அங்கு இருந்தது. அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்த பொழுது இயேசுவை குறித்து பேசின பொழுது அவர்கள் அற்புதங்கள் நடந்தது, இயேசுவை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள், ஆகவே இயேசுவை அவர்கள் நம்பினார்கள். இரட்சகர் என்று நம்பினார்கள், ராஜா என்று நம்பினார்கள், ஆண்டவர் என்று நம்பினார்கள், பரலோகம் ஒன்று இருக்கிறது என்று நம்பினார்கள். அப்போ அற்புதங்களினுடைய அவசியம் என்ன என்றால் சொல்லுகிற வசனத்திற்கு அவசியம் அந்த அத்தாட்சி தேவைப்பட்டது. மார்க்கு 16வது அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். எதை உறுதிப்படுத்தினாரு? வசனத்தை உறுதிப்படுத்தினார். விழுந்து போனவ எதிர்த்து நடந்துட்டான் அப்படின்ன உடனே, அடடா இவர் சூப்பர் ஸ்டாரு, இந்த ஊழியக்காரரு, இவர் வந்து ஜெபம் பண்ண நடந்துருது, இவர் வந்து கை வச்சு தலையில கை வச்சா குணமாயிருதுன்னு சொல்லி இவரை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடல. பவுல் வந்து ஜெபம் பண்ணா அவருக்கு வந்து குணம் அடைந்துன்னு சொல்லி பவுலை தூக்கி கொண்டு போய் யாரும் வந்து கொண்டாடவில்லை, பேதுருவை தூக்கி கொண்டாடவில்லை, மனிதர்களே கொண்டாடவில்லை. அவர்கள் உபயோகித்த அதிகாரத்தை அவர்கள் நம்பினார்கள். வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ ஒரு காரியத்தை அவர்கள் செய்த பொழுது அதன் மூலமாக அவர்களுடைய பேச்சு அங்கு உறுதிப்பட்டது, அவர்கள் சொன்ன வார்த்தை உறுதிப்பட்டது. அற்புதங்களின் அவசியம் என்ன என்றால் அந்த வார்த்தைகள், வசனம், சத்தியம் அங்கு உறுதிப்பட்டது. இப்ப நான் வந்து தேவனுடைய வார்த்தையை, செய்தியை கொண்டு வர்றேன், நான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவது அல்ல, ஐ எம் நாட் பெர்ஃபார்மிங் இன் தி ஸ்டேஜ். ஒரு ராஜா அரண்மனையில் ஒரு நம்ம எல்லாம் நிறைய நாடகங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை சுற்றி மந்திரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அந்த வாசல் காவற்காரன் ஒடியார்னா, ஒடியார்ந்து ஐயா பக்கத்து நாட்டு ராஜாவினுடைய செய்தி ஒன்று, ஓலை ஒன்று வந்திருக்கிறது, அதை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் அவங்க காவல்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதை வந்து உங்கள்கிட்ட வந்து வாசித்து காட்டணுமா, செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்ணுவார், அவனை உடனே உள்ளே விடு அப்படின்னு சொல்லுவார். அந்த செய்தியை தாங்கி வருகிறவன் உள்ளே வர்றான். வந்ததுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுவாங்க, ராஜா ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சு
இந்தாப்பா இது பக்கத்து விட்டு ராஜாவுக்காக ஏற்படுத்தின ஆசனம், இதில் உட்காரு, இதில் நீ வந்து உட்கார்ந்துட்டு நீ அவர் சொன்ன செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். வந்த இடத்துல நின்று அந்த இடத்துல வாசின்னு சொல்ல போகிறார். அவங்க அவர் உடனே வாசிக்க போகிறார். வாசித்த உடனே அடடா அப்படின்னு அவனை கூட்டு உட்கார வச்சு வீட்டில் உட்கார வச்சு எல்லாம் வந்து எல்லாம் மரியாதை செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. இவர் உடனே வந்து அந்த கொண்டு வந்த செய்தியாளர்கிட்ட திரும்பவும் எழுதி கொடுத்து அந்த ராஜா கிட்ட போய் சொல்லு. செய்தியை எடுத்து வந்தவனுக்கு என்ன மரியாதைன்னா, செய்தி எடுத்து வந்தவன் தான் அவன், அவன் செய்தியாளர் கிடையாது, அவன் செய்தியை உரியவன் கிடையாது. இப்போ பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்றால் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறவர்கள் தான். அதனால தான் ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன், வேலைக்காரன் சொன்னால் நமக்கு சங்கடமாக இருக்குது, ஊழியக்காரன்னு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நம் யார் என்றால் நாம் ராஜா அல்ல. மேடையை போட்டுட்டு இன்னைக்கு பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே வைக்கப்படுவார் கூட இருக்கு. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை கொண்டு வருகிற ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் சொல்லுகிற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படணும்னா அவனுக்கு பின்னாடி அதிகாரம் இருக்கிறது. அந்த ராஜா அவனை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த வேலைக்காரனுக்கு ராஜா உத்தரவாதி, ஆனால் அவன் ராஜா கிடையாது. யார் அந்த செய்தியை கொண்டு வருகிறானோ அந்த செய்திக்கு முக்கியத்துவம் உண்டு, அந்த செய்தியாளருக்கு கேரண்டி உண்டு. ஆனால் அந்த செய்தியாளர் செய்தியை கொடுக்கிற ஆள் கிடையாது. ஹீ இஸ் நாட் ஆரிஜினேட்டர். இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் போய் அற்புதங்களை செய்த பொழுது அவர்களுடைய வல்லமையினாலே செய்யவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த வல்லமையின்படி அவர்கள் அந்த அதிகாரத்தை செய்தார்கள். அப்போ அவர்களுடைய ஐடென்டிட்டி என்ன, அவர்களுடைய அடையாளம் என்ன? அற்புதங்கள் அவர்களுடைய அடையாளம். அதாவது நான் யூகே காரன் அப்படின்னு உங்களுக்கு எது உங்களை வெளிப்படுத்துகிறது என்றால் நான் வைத்திருக்கிற பாஸ்போர்ட், அதுதான் அடையாளம், அதுதான் சயின்ஸ். அந்த அடையாளத்தின் மூலமாக நான் எதை பிரயோகப்படுத்துகிறேனோ அது அற்புதம், வெளிப்படுத்துகிறது அற்புதம். மிராக்கிள் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி சயின்ஸ். அது ரெண்டுக்கும் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடையாளம் அப்படிங்கிறது என்ன? என்னுடைய ஐடென்டிட்டி. நமக்கெல்லாம் அடையாளம், ஆதார் அப்படிங்கிறது அடையாளம், நான் இந்தியன் அப்படிங்கிறது அடையாளம். ஆனால் அந்த ஆதாரை பயன்படுத்தி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நான் இந்தியன் சிட்டிசன், எனக்கு கரண்ட்டு வேணும், எனக்கு இந்த நிலம் எனக்கு வேணும், இதனை பதிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்துகிறேன், அது என்னுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அற்புதம் என்பது அற்புதம் செய்வதற்கான அடையாளத்தை தேவன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் யார் யாருடைய தடைகளில் கை வைத்தார்களோ அவர்கள்னால் அற்புதம் செய்ய முடிந்தது. எதை செய்தார்களோ அது அற்புதம். அந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அடையாளம், அற்புதம். அடையாளம்னா என்னது? எனக்கு இருக்கிற அதிகாரம். தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த காரியம் அற்புதங்களின் அந்த அடையாளம். ஸோ அற்புதம் என்பது அந்த அடையாளத்தை பயன்படுத்தி வெளியே கொண்டு வருவது. இப்போ மார்க் 16:20 திரும்ப வாசிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்ன பண்ணார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதை தான் நம்ம பார்க்கணும். வசனம் அங்கு உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்களை உறுதிப்படுத்தலை, அப்போஸ்தலர்களை உறுதிப்படுத்தவில்லை, வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் வசனத்தை எடுத்து சொல்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தேவன் அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். யோவான் 2:11 வசனத்தை பாருங்க. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கவனிச்சிங்களா? அற்புதம் செய்ததுனால அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. இல்லைன்னா யாரும் அவரை நம்ப மாட்டாங்க. இவர் இந்த ஊரில் பிறந்தவர், கலிலேயாவில் இருந்தவர், நாசிரியத்தில் வாழ்ந்தவர், இங்கே தான்ப்பா பக்கத்தில் தான் படுத்து கிடப்பார் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதுனாலே அவரை இயேசு என்பதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து என்று நம்ப ஆரம்பித்தார்கள். இயேசு என்பது ஒரு மனுஷனுக்கு வைக்கப்பட்ட பெயர். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் அவர்தான் கிறிஸ்து என்று எதை வெளிப்படுத்தினது என்றால் அவர் செய்த அந்த அற்புதம். அப்போ அற்புதம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? டு ஹாவ் த கன்ஃபர்மேஷன்,
சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அது அவசியப்பட்டது. யோவான் 3:2 வாசிங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரப்பி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இப்படிப்பட்ட அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது, ஏன்னா தேவன் உம்மிடத்தில் இருக்கிறார். அப்போ அந்த செயல்படுத்தினவர்களை காட்டிலும் யார் மூலமாக செயல்படுத்தப்பட்டது என்பதை நாம் அங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அற்புதம் முதலாவது வெளிப்படுத்தப்படுகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, வெளிப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, அற்புதமானது ஊர்ஜிதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதே யோவான் புத்தகம் 20:10 இவர் சொல்றாரு பாருங்க, யோவான் அதில் எழுதி வைக்கிறார். 30:31 யோவான் 20:30-31, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். எதற்காக செய்தார்? 31:1, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அதனால் என்ன பிரயோஜனம், அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அற்புதங்கள் எதற்கு? நான் விசுவாசிப்பதற்கு. அற்புதங்கள் எழுதற்கு, இவர் தான் இவர் சொல்லுவது சரி என்று புரிந்து கொள்வதற்கு. அதை புரிந்து கொள்வதனால் என்ன பயன்? நான் பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கு. இப்போ நான் முதல் முறை உங்களிடத்தில் வரும்பொழுது, நான் இந்தியன் என்று நீங்கள் என்னை பார்த்தாலும், நான் யூகே சிட்டிசன் அப்படின்ற ஒருவேளை நான் பாஸ்போர்ட்டை காட்டினால் நீங்கள் முதலாவது அதை நம்புவீர்கள். நான் 2வது தடவை கொண்டு உங்கள்ட்ட காட்டணுமா வேண்டாம், 3வது தடவை கொண்டு காட்டணுமா வேண்டாம், ஒவ்வொருத்தரையும் வரும்பொழுதுனா நான் வந்து யூகே சிட்டிசன் உங்களுக்கு என்னுடைய பாஸ்போர்ட்டை காட்டணுமா? அவசியம் இல்லை. என்னைய ஏன்னா ஏற்கனவே என்னை பார்த்துருக்கிறீர்கள். நான் சரி செய்திக்காக சொன்னேன், உண்மையான யூகேல கிடையாது, இந்தியன் தான். செய்திக்காக, இந்த புரியுறதுக்காக நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். ஒவ்வொரு முறையும் நான் வரும்பொழுது உங்களுக்கு காட்ட வேணுமா? அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது இவர் வந்து இந்த ஊர்க்காரர் என்று உங்களுக்கு தெரிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அற்புதம் செய்தார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் அவருடைய வார்த்தைகளை வெளியே எடுத்து சொன்ன அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய வைத்தார். அவர்கள் யாரெல்லாருடைய தலைகளில் கை வைத்தார்களோ அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. அவர்கள் சொன்னதை ஜனங்கள் கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். ஆரம்பம் முதல் 100 வரை சொல்லப்பட்டவைகளை எல்லாம் எழுதி வைத்து பக்காவாக பைபிளாக நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நான் வந்து இயேசுவை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்தால்தான் நீங்க நம்ப வேணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லை. அந்த இடத்துல நாம் இருக்கிறோமானா கிடையாது. இயேசு என்கிறவர் வந்தாரு, ஆமா. இயேசு ஒருத்தர் வந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, ஆமா. அவர் மரித்தாரு, ஆமாம். அவர் உயிர்த்தெழுந்தார், ஆமாம். அவருக்கு பின்னதாக அப்போஸ்தலர்கள் வந்தார்கள், ஆமாம். 2000 வருஷம் ஆச்சு, இத்தனை பேர் அவர் வார்த்தையை கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மை உண்மை உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை திரும்பவும் நான் உண்மை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா, சொன்னாலே நம்பக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஹெட்மாஸ்டர் போட்டு முதல்ல போய் நான் என்னுடைய பையன் அப்படின்னு என்னுடைய பையனுக்கான ஆதாரம் நான் காட்டினேன்னா பையனை என்னோட ஹெட்மாஸ்டர் என்னை அனுப்பி வைப்பார், ஆமா அவங்க அப்பா வந்திருக்கிறாரு கூட்டிட்டு போ. 6 மாசம் கழிச்சு பல தடவை நான் ஹெட்மாஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து என் பையனை கூப்பிட்டு போகணும், நான் தான் அவனுடைய அப்பா, என் பையனை விடுங்க அப்படின்னு நான் போய் என்னுடைய ஆதாரத்தை காட்டணும்னா அவசியம் கிடையாது, ஏன்னா அவருக்கு தெரியும். அப்போ இன்றைக்கும் அற்புதம் நடந்தால்தான் வந்து இயேசுவை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா? முடியாது. ஏன்னா அற்புதம் நடக்க வேண்டிய அவசியமா அப்படின்னா அங்கு அவசியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் அங்கே இருக்கிறது. அவசியமான அவசியம் இல்லை, பல இடங்களிலே சொல்லி காண்பித்தாகிவிட்டது. ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். பவுல் தன்னுடைய சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். வியாதியோடு நான் அவனை விட்டு வந்துட்டேன், எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஊர் உலகத்துக்கெல்லாம் அற்புதத்தை செய்கிற ஒரு பவுல் பேதுருவானவர்கள் ஏன் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சீஷனுக்கு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சரிப்படுத்த முடியவில்லை?
ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். நம்ப வைப்பதற்கு தான் அற்புதம். நான் ஏற்கனவே கிறிஸ்தவன், நான் என்னுடைய சரீர சுகவீனத்திற்கு ஜபம் பண்ணி அதை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படின்னா அற்புதம் நடப்பதற்கான நோக்கம் என்னன்னா அதை கிறிஸ்துவை நான் நம்ப வேண்டும் என்பதற்கு தான் நடந்ததே ஒழிய என்னுடைய சரீர சுகத்திற்காக அங்கு அற்புதம் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பவுல் என்ன பண்ணியிருப்பாரு, தனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் அவர் குணப்படுத்தியிருக்கலாம், தன்னோடு கூட இருந்த சீஷர்களை வியாதிய மரண அவசியில விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவர் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி சுகம் பண்ணிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாமே, அது அல்ல. இப்ப இன்றைக்கு இந்த காலங்களிலே அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால் ஐந்து காரியங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஐந்தும் நிறைவேறி இருந்தால் அது அற்புதம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, இயற்கைக்கு மாறாக நடக்க வேண்டும். அற்புதம்னா இயற்கைக்கு மாறாக நடக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சாரு, செத்து போன பாடையில தூக்கிட்டு வந்தாங்க, எழுப்பினார். மூன்று நாட்கள் கல்லறையில வைத்தவனே எழுப்பினார். ஊர் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த குருடனையும் சப்பானியையும் எழுப்பினார். திடீர்னு மேடையில வீல் சேர்ல தூக்கிட்டு வந்தவன் எழுப்பல. இயற்கைக்கு மாறாக அந்த அற்புதம் நடக்க வேண்டும். இரண்டாவது, அது உடனடியாக நடக்கணும். அற்புதம் என்பது உடனடியாக நடந்தது. இந்த கையை தொட்டாங்கன்னா மறுக்கையை போல ஆயிடுச்சு, கண்ணை தொட்டார்னா உடனே நடந்தது, பாடையை தொட்டார் உடனே எழுந்திருந்தாங்க, வா அப்படின்னா உடனே வந்துட்டாங்க. மூன்று நாள் உபவாசம் இருந்து, அஞ்சு நாள் உபவாசம் இருந்து விழுந்து பிறண்டு நீ விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயன்னு தலையை போட்டு உலுக்கி எடுத்து அதுக்கப்புறம் நீ வீட்டில் போ ஜெபம் பண்ணு, தேவன் உன்னை அற்புதம் செய்வார் அப்படின்னு நீ நம்பு, அப்பதான் நடக்கும். புரூனேல ஒருத்தர் இருந்தார், ஒரு ஒரு கை அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவரு கை அவருக்கு மடங்கிருச்சு. அவருடைய ஒய்ஃப் சொல்றாங்க, இவருக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னு நான் நம்புறேன். எப்போ, ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் அவருக்காக ஜெபம் பண்ணாராம், அற்புதம் நடந்துருச்சு நீங்க நம்புங்க சிஸ்டர், அப்போ உங்களுக்கு நடந்துருவாங்க. நான் நம்புறேன், அவர் அற்புதம் நடந்துருச்சுன்னு நான் நம்புறேன், அது சீக்கிரம் குணமாயிரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இடத்துல காண முடியுதா? அற்புதம் என்று சொல்வது உடனடியாக நடக்க வேண்டும். அது நடந்தது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே, அப்போஸ்தலர் காலத்திலே, முதல் நூற்றாண்டு காலத்திலே. மூன்றாவது, இட் ஹாஸ் டு பி ரெஜிஸ்டர்ட், பதிவு செய்திருக்க வேண்டும். இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை, வினோதமான காரியத்தை 10 செகண்ட்ல உலகம் முழுவதும் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் வந்து சேர்ந்துருது. என்னைக்காவது ஒரு கூட்டத்துல ஒருத்தன் முடமா இருந்தவன், வீல் சேர்ல இருந்தவன் எந்திரிச்சு நடந்தான் அப்படின்னு உங்களுடைய பர்சனல் பாஸ்டர் அனுப்பின செய்தி என்னைக்காவது நியூஸ்ல வந்திருக்குதா, ஃபேஸ்புக்ல வந்திருக்குதா, யூடியூப்ல வந்திருக்குதா, வாட்ஸ்அப்ல வந்திருக்குதா? யாரும் பகிர்றது இல்லை. ஒன்லி உங்க வட்டாரத்துல மாத்திரம்தான் போகும். இந்த பாஸ்டர்ல இருந்து அந்த பாஸ்டருக்கு போகும், அந்த பாஸ்டர்ல இருந்து இந்த 4-5 பேர் மக்களுக்கு மத்தியில தான் ஓடும், அற்புதம் நடந்துருச்சாங்க. ஏன் அது வெளியே வரல? உண்மையா இருந்தா வெளியே வந்துருக்கு. நான்காவது, அதுக்கு சாட்சிகள் இருந்தது. சாட்சிகள் இருந்துச்சு, நடந்ததுன்னு மற்றவங்க சாட்சி சொன்னாங்க. இங்க யாரு சொல்றா? அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே கூட்டிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க தங்கச்சியோ அக்காவோ யாராவது சொல்லி இருந்திருப்பாங்க. பப்ளிக்கான சாட்சி இருந்ததானே கிடையாது. யோவான் அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல தேவனுடைய ஆலயத்துல, எருசலேம் தேவாலயத்துல வாசல்ல உட்கார்ந்து இருந்த பிச்சைக்காரன் அவன் குணமாகி சபைக்கு உள்ளாரே போகிறான், ஆலயத்துக்கு உள்ளாரே போகிறான். உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயே இவன் வாசல்ல உட்கார்ந்துருந்தவனாச்சு. அந்த சாட்சி எங்க போகுது? சாட்சி இல்லை, அது பப்ளிக்காக நடக்க வேண்டும். நீங்க ஏற்பாடு பண்ண உங்க மண்டபத்துல திரைக்கு பின்னாடி கிடையாது, பப்ளிக்காக நடக்க வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னா நடக்கல. அப்போ அற்புதத்தினுடைய அவசியம் என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்துவது. அற்புதத்தினுடைய அவசியம் என்ன? வசனத்தை ஊர்ஜிதப்படுத்துவது. இது மனுஷனை பிரபலியப்படுத்துவதற்கோ உங்களை அங்கீகரிப்பதற்காகவோ கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அற்புதங்களுடைய அவசியம் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அங்கு நடந்ததே ஒழிய பிரபல்யத்துக்காகவோ நம்முடைய மினிஸ்ட்ரி வளருவதற்காகவோ பெயர் எடுப்பதற்காகவோ அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி சொல்லுகிற ஒரு வேலைக்காரன், ஒரு ஓலையை கொண்டு செல்கிற ஒரு மனுஷன் தானே ஒழிய மேன்மை பெற்றுக்கொள்வதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. அற்புதங்கள் என்பது வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு வசனத்தை நான் உறுதிப்படுத்துவதற்காக நான் வந்து ஒரு மேஜிக் செய்யணும் அப்படின்னா அவசியம் இல்லை. இன்றைக்கு அற்புதம் என்பது மேஜிக்கா போயிடுச்சு, அது அவசியமே இல்லை. அது நாம் தேவனுடைய வசனத்தை வீணிலே வழங்குவதற்கு பொய்க்காரனாக நாம் மாற்றுவதோமே ஒழிய உண்மையை சொல்லுகிறவர்களாக அல்ல. சத்தியத்தை நாம் வந்து சத்தியமாக புரிந்து கொள்கிறோம், சத்தியத்தை உண்மையாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ இயேசு கிறிஸ்து என்பது உண்மை, அவர் வந்தது உண்மை. எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்றாலும் நான் சத்தியத்தில் நான் நிற்கிறேன். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.